நாட்டில் கள்ளச்சாராய புழக்கம் அதிகரிக்க தொடங்கி இருப்பதாக அஞ்சப்படும் வேளையில் இவ்வாண்டில் ஏப்ரல் மாதம் 28 தேதி வரை பேரா மாநிலத்தில் 16 பேர் மாண்டுள்ளனர். மெத்தனால் எனப்படும் போதை ஊட்டும் ரசாயன கலவை அதிகமாக கலக்கப்பட்டதன் விளைவாக அவ்வகை மதுபானம் அம்மாநிலத்தில் இதுவரை 16 பேரின் உயிரை குடித்துள்ளது. இன்று பேரா மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளில் சுகாதார இலக்கா ஊராட்சி மன்றங்களின் ஒத்துழைப்புடன் மாநில சுகாதார பயனீட்டாளர் விவகாரம், தேசிய ஒருங்கிணைப்பு, மனிதவள ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆ. சிவனேசன் தலைமையில் அமலாக்க அதிகாரிகள் நடத்திய அதிரடி சோதனையில் ஒரு கள்ளுக்கடை மூடப்பட்டது. ஜாடியில் வைக்கப்பட்டிருந்த கல்லில் செத்த எலிகள் கிடந்ததை தொடர்ந்து அந்த கள்ளுக்கடையை தூய்மைப்படுத்தும் வகையில் 14 நாட்களுக்கு மூடப்படும்படி உத்தரவிடப்பட்டுள்ளது. சுங்கத்துறை மற்றும் ஊராட்சி மன்றத்தின் ஒத்துழைப்புடன் கள் விற்கப்பட்டாலும் கள்ளுக்கடையில் நிலவும் தூய்மையற்ற சூழ்நிலையினால் அதனை அருந்துகின்றவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. எனவே அந்த கள்ளுக்கடையை தற்காலிகமாக மூடுவதற்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக சிவனேசன் தெரிவித்தார். அதேவேளையில் கள்ளச்சாராய விற்பனையை தாங்கள் தொடர்ந்து அணுக்கமாக கண்காணித்து வருவதாக குறிப்பிட்ட அவர், அத்தகைய ஆபத்துமிக்க சாராயத்தை விற்பனை செய்கின்றவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளார். இதனிடையே பிற இனத்தைச் சேர்ந்தவர்கள் கள்ளச்சாராயத்தை பரவலாக விற்பனை செய்யப்படும் போது அந்த சாராய கடைகளுக்கு எதிராக சிவனேசன் சோதனை மேற்கொள்வதற்கு தீவிர காட்ட வேண்டுமே தவிர, இந்தியர்கள் நடத்தும் கள்ளுத்தோப்புக்குள் அவர் நுழைந்திருப்பதை பலர் முகநூலில் கடுமையாக விமர்சித்துள்ளனர்.